இல்லைங்கும்போது எனக்கு ஏதோ குபேர சிம்பத்து குறைஞ்சி போனது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு இனி யாரை போய் தேடுறது இப்போ நம்ம அஞ்சலி இது எப்படியாவது பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் வேலை வாங்கினோம்னா பைத்திய கற்றுனமோ அலையிறமே எப்போவோ போட்ட லெட்டருக்காக அது உங்களுக்கு சார்ஜ் கொடுக்க மாட்டேன்னு மேனேஜர் எழுதினார் அந்த லெட்டரை பாய்க்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கேன் விடுறதில்ல தான் ஏன்னா அந்த அம்மா நல்லவங்கன்னு பத்திரிக்கையில் எழுதுனது என் வண்டியில் நின்று போச்சு பேச முடியுமா கொண்டு ஊசியில் எழுதியிருந்தா ஏதோ ஒரு பத்திரிக்கையில் ரொம்ப தர்மசிந்தன உள்ளே அப்படிப்பட்டவர்கிட்ட போய் வேலை கேட்டால் எப்படி வேலை கொடுப்பாங்க அவங்கள வச்சே அம்மா எனக்கு நடிப்புக்கு ஒரு சான்ஸ் கேட்கலாங்க இதை தான் இங்கே அம்மா அந்த வீட்டுக்கு நடக்கிறேன் 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 அந்த அம்மா இல்லை இல்லை அப்படின்னு வாட்சி பண்ணி அனுப்பிச்சிட்டேன் இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் என்னை மறந்து நான் மனம் போன மனம்போன ஓக்கல இருக்கேன் இந்த கால்கள் ரெண்டு அஞ்சல் தேவி வீட்டில் போய் நின்றுச்சு அந்த கா கால்களுக்கு பழகப்பட்டு போச்சு வேறு அங்கே போய் நின்றுச்சு பார்த்தா டிரைவர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்ட்டு வாட்ச்மேன் இருக்கான் ரெண்டு பேரும் உட்காந்தங்க நீ என்னுடைய நிலைமை பூரா சொன்னே வாய் விட்டு சிரிச்சிட்டா ஐயா நீ யார் அந்த அம்மா யார் டிரைவர் தொல்லே அதில் வேறு லைசன்ஸ் அப்போத்தையும் இருந்திருக்கேன் புதுசாக நீ இப்போத்தையும் புதுசாக இருக்காவே லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் என்னையும் அப்படியெல்லாம் எல்லாம் பைத்தியக்காரங்க நிறையா இருக்காங்க நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரும் இல்லை அப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு அம்மா பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னா என்ன எதுனா நடிகையை பார்க்குறதுக்கு சாதாரணமாக அங்கேருந்து ஏதோ ஒரு இங்கே வந்துடுறீங்கய்யா அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா அதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டாமா சரியான பாதையோடு வந்து அவங்கள மூவ் பண்ணு சரியான ஆண்களுடைய சுபார்சல் வந்து அவங்களை மூவ் பண்ணால் பார்க்கலாம் அதுக்கடையில் எந்த நடிகையும் பார்க்க முடியாது நீங்கள் கேள்விப்பட்டதில்ல போயா போய் வேறு வேலை இருந்தால் பாரு ஏன் அப்படி சொல்லுன்னா அந்த அம்மா அவங்க ஆறு மாதமும் இங்கே இல்லை வீட்டில் ஏன்னால் ஹைதராபாத்தில் தெலுங்கு பழத்தை நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்சதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அதை முடிச்சுட்டு இங்கே தமிழில் ஏதாவது நடிப்புக்கு சான்ஸ் இருந்தால் கம்பெனி புக் பண்ணால் இங்கே வருவாங்க இங்கே வர நேரம் மெட்ராஸ் இருக்காங்க அங்கே போகிற நேரம் ஹைதராபாத்தில் அங்கே வீட்டுக்கு அங்கே தங்க வைப்பாள் இப்போ லேசில் அவங்க வர்றது மாதிரி இல்லை போய் ஏதாவது வேறு வேலையாக இருந்தால் பாரப்பா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டான் தான் எனக்கு ஞானக்கன் திறந்தது என்ன நம்ம எவ்வளோ பைத்தியகாரத்தனமோ ஒரு லெட்டரை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே அலையிறோம் அஞ்சலி எப்படியா பார்த்துன்னு அவங்க நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லு நல்லவண்ணா உடனே கதவு தான் ரெடியாக நிற்கிறாங்க வாங்க வாங்க நான் நல்ல உங்களுக்கு உனக்கு ஒரு வேலைதாரேன்னு பார்க்குறதே கடினமாக இருக்கு தெய்வத்தை கூட பார்த்தோம்னா அந்த காலத்தில் சினிமா நடிகரில் பார்க்குறது அவ்வளோ கஷ்டம் அந்த காலத்தில் நான் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு அப்படியே மண்டி போட்டு எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணிருக்கோம் வாழ்க்கையை வரைய பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அது ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் அந்த கீதை காப்புக்கு போகிறதும் நாங்கள் நண்பர்கள் கூத்தடிக்கிறதோ அப்புறம் காமெடி வாய் விட்டு ரெண்டு காப்பி வாங்கி நாலு பேர் சாப்பிட்றதும் இப்படியே காலம் கழிஞ்சு போகுதுங்கிறது தெரியல ஜாலியாக பொழுது போனதுனால என்னன்னு தெரியும் இப்போ எல்லோரும் அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டோம் நாம் முட்டாளத்தனமாக அப்படியே கால காலத்தை வரைய மாக்கிட்டோமேன்னு தான் வளர்ந்தேன் மீச முளைக்க ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு சொல்லப்போனால் அங்கங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு முகத்தில் அப்படியே மெய்மருந்து போயிட்டே இருக்கும்போது ஏஏ ஸ்மித்துங்கிறவரு உடைய நட்பு எனக்கு கிடச்சது ஏற்கனவே இருந்தது அவர் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு சிட்டாடல் ஸ்டுடியோவில் போய் கதை சொல்ல வைக்கிறார் அதை உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏற்கனவே சொன்னது அப்படி கொல்ல சொல்லும்போது சிட்டாடல் ஸ்டுடியோவில் டைரக்டர் உரிமையாளர் நல்லா படித்தவர் ஆளை பார்த்தா ஏழு வயிறு இருப்பார் வெள்ளைக்காட்டுற மாதிரி இருப்பார் ஒரு சொந்த ஊர் கிறிஸ்டின் ஜம்முன்னு இருப்பார் அங்கே போய் அறிமுகப்படுத்தினார் உடனே கதை கேட்டார் சொன்னேன் யார் தமிழ் சரியாக பேசுவார் ஆங்கிலம் பேசுவார் மலையாளம் பேசுவார் ஹிந்தி கூட பேசுவார் தமிழ் தட்டு மாதிரி பேசுவார் கதைகளை நல்லா கேட்டு கிரச்சிக்கிட்டு என்ன செய்யணுமா செய்வார் கதை கட்டு பிடிச்சோன்னே விலை நல்லா இருக்குது அப்புறம் இன்னொரு கதை சொல்ல முடியாது இன்னொரு கதை சொன்னேன் அந்த கதையும் ஓகேன்ட்டார் ரெண்டு கதையும் ஓகே ஆகி அக்ரிமெண்ட் விட்டு பணம் கொடுத்துட்டாங்க இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த கதை கதையில் தான் மானிசி அறிமுகம் சுருளி ராஜா அறிமுகம் எஸ் சந்திர அறிமுகம் இன்னும் ஒரு எடிட்டரும் அறிமுகம் இதில் எனக்கு இணை வசனங்கள் தான் படஞ்சமணியை கொண்டாந்தேன்ட்ட விட்டாங்க அப்போத்தான் படஞ்சமணிங்கிறது எங்களோடய இணை வசனத்துக்கு வந்து சேர்றார் முதல் முதல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ிட்டிங்களா இப்போ படம் ரிலீஸ் ஆச்சு ஓ ஓ படம் போச்சு அதை ஒட்டி மகிழிப் பண்ணு குரத்தி மகனு அப்படி இப்படி தொடர்ந்து வச்சு படங்கள் நிறைய எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எல்லாம் வர 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 எனக்குன்னு ஒரு போகணும் ஏன் தகுதிக்கு தகுந்தபடி வந்துருச்சு சினிமா உலகத்தில் ஓகே எனக்கு உதவியாளராக சாலப்பான ஒருத்தர் இருக்கார் அஞ்சாறு ஜார் அதில் அவர் ஒருத்தர் நல்ல தம்பி தங்கமான தம்பி அவர் அவருடைய நண்பரை பார்க்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கார் போன இடத்துல அந்த நண்பர் வீட்டுக்கு பக்கத்தில் குசுலகுமாரி இருக்கு இவர் நண்பர்கிட்ட கேட்கறாரு இது யாருங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்கேயோ பார்த்து இல்லைப்பா அந்த காலத்து குசுலகுமாரி அப்படியே வாய்ப்பில் ப இதாகிட்டார் குசலகுமாரி அந்த காலத்து ஏன்னா எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவ்வளோ வருஷம் பெண்ணாச்சு அதை சரி அதுக்காக இப்படியே இருப்பாங்க ஆனால் அதுக்கு வருமானம் இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருக்கியா இன்னும் அந்த சொந்த வந்துங்கள்லாம் அது கூட ரொம்பவும் கஷ்டப்படுது அப்படின்னாரு அந்தால் நேரம் வந்து என்கிட்ட அப்படிலாம் நான் கல்யாணம் ஆகிட்டேன்ல கல்யாணம் என்ன கல்யாணம் என்ன அனு குசலுக்குமாதிரியை பார்த்துட்டேன் என்ன மாதிரியே பார்த்துட்டா நானே இருந்தால் நண்பர் மூலியமாக ஓட்டிக்கிட்ட எல்லாம் பார்த்த எப்படி நல்லா இருக்காங்களாடா என்ன அயோயோ காஞ்சு கருவாடாக இருக்காங்க ரொம்ப அந்த பழைய அந்த பழைய குச்சலுக்கு மாதிரியே காணாங்க இப்போ என்ன சொல்கிறேன்னு நீங்கள் வந்து பாருங்கண்ணே நீங்கள் எழுக்கிற படத்தில் ஏதாவது அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே எது எப்படி நான் பார்த்தேன் ஆனடா வேணான்ட்டு மறுநாள் அவரை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறேன் அங்கே போனால் எப்படி உங்களை பார்க்க வந்தேன் நான் சொல்கிறது அந்த காலகட்டத்தில் நக்கீனில் சினிமா சிகரெட்டுன்னு ப தொடர்ந்து ரெண்டு வருஷம் எழுதி புத்தகம் விளையாட்டாச்சு அடுத்தது கேரக்டர்னு ஒன்று எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அதே நக்கீரன் பத்திரிக்கையில் பேட்டி எடுக்க போகிற மாதிரி போமே சிலப்பா நான் என்ன செய்யுங்க என் அந்த அம்பாட்டை சொல்லிடுவேன் சரி நேர்த்தேன் நான் போயிட்டோம் போனால் அவங்க வீடு ஆறாவது நாலாவது மாடியிலும் அஞ்சாவது மாடியிலும் இருக்கு அது அவசியம் போடு வீடு போனோடனே இவங்க முதல்ல ஃபோன் பண்ணிட்டார் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம்னு யார் நான் கலைஞர் என்ன ஃபோன்லேயே சொல்லி போட்டார் அவர் நிறைய படம் எழுதுனவர் அது இது எல்லாம் சொல்லிட்டாரு போன உடனே நான் கதவை தந்து ரெடியாக இருக்குது பார்த்தா சலப்பா சொன்னது அத்தனை உண்மை முகமெல்லாம் வற்றி போய் அந்த கண்ணு மட்டும்தான் இருக்கும் வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே கூடுது அந்த பல்லு அப்படியே இருக்குது இந்த கண்ணத்தில் இந்த சைடில் ஒரு மருவம் இருக்கும் அது மட்டும் மருவும் பல்லும் இருக்கியா உருவம் போயிடுச்சு அது சிரிச்சுக்கிட்டே அப்படி கூடு எனக்கே அதிர்ச்சின்னா என்ன தான் இருந்தாலும் இப்படி கூட மாறுவாங்களா அப்படின்ட்டு போய் உட்காந்து என்னை பற்றி சொல்லிட்டாரு இப்போ உன்னைய பற்றி நிறைய சொன்னார்மா உங்கள்ட ஒருத்திரிக்கை நம்ம நக்கீரன் பத்திரிக்கை நாலு பேரையும் எதாவது சொல்லுமா அவங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் அங்கேதே நான் எழுதிக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு அதில் ஒன்றையும் சேர்த்துக்கிறேம்மா ஆனால் ஒன்று அந்த காலத்திலேயே மறந்துருந்து பார்த்தேன் நான் அந்த ஒரு அப்போ எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியும் அதனால் அந்த சிம்பத்தில் தான் வந்திருக்கேன் ஒன்று ஆளு சேர்ந்து எதாவது சொல்லுமா அதையும் சேர்த்து எடுக்கிறேன் இப்போ உன்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்தம்மா சார் நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் இதே காரணம் நான் எம்ஜிஆர் பேச்சை கேட்டு நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி இந்த சென்னையில் ஒரு தெருவை எனக்கு வாங்கி வச்சுருப்பார் அவரு என்னுடைய கலை நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சி ஒரு நாள் வந்து த தலைமை பார்த்தாரு அப்பவே என்னை நடிக்க கூப்பிட்டாரு இன்னைக்கு நடனம் ஆடிக்க அந்த நடிக்க வந்தேன்னா உன் லைஃப் லாங் செட்டில் ஆகிடுவேன் வா வான ஆளுமையில் ஆள் விடுறாரு நான் முடியாது முடியான்னு மறுத்துட்டேன் இப்போ நினச்சி உணர்றேன் அவரை பேச்ச கேட்டா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு அப்படியே ஃபீல் பண்ணி கண்ணு கலங்கிச்சு சரிமா பரவாயில்லாமல் நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதான் நடக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க இதோ இந்த ரெண்டு ஃபோட்டோ இருக்குது அதை அதை பாருங்கன்னுச்சு ரெண்டு ஃபோட்டோன்னா ஜெயலலிதா கூட நின்று இருக்கு யார் குற்றக்குமாரி இன்னொரு ஃபோட்டோவில் யார் கலைஞர் இருக்காருன்னா அன்னைக்கு கூட இந்த அம்மா நின்று இருக்கு முதல்ல ஜெயலலிதாவை வச்சுருந்தேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நான் நான் சொல்லி அந்த அம்மாவை பார்க்க போயிருந்தேன் அப்போ அந்த அம்மா இது இது உனக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லி அப்பா ஒரு அஞ்சு லட்சம் டெப்பாசிட் பண்ணி அந்த இதை என்கிட்ட கையில் கொடுத்துருச்சு இதை வர்ற பணத்தை வச்சு இனி உன் காலத்தை ஓட்டிக்க ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்தம்மா போச்சு அந்த தாங்க அதை பாருங்க அது கூட நிற்கிது அதுக்கப்புறம் ஒரு டைம் க்ளாஸ்க்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர் போட்டிருக்கு இவர் நான் வாடகைக்குத்தான் ஒரு வீட்டில் குடியிருக்கேங்கிறது தெரிஞ்சு என்ன வரவழைச்சார் அவர் போனேன் நான் வாடகை வீட்டில் இருக்கிறியோ தலையான சாரி நீ சில நடிகை எல்லாம் உண்மை மாதிரி தான் போயிட்டாங்க நீ கவலைப்படாத உனக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் ஹவுசிங் போர்டில் உனக்கு வீடு குறைஞ்ச வாடகையில் ஏற்பாடு பண்ணுறேன் இனிமேல் வேறு வாடகைக்கு வேறு எங்கேயும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹவுசிங் போர்டு வீடு தாங்க இப்போ நான் குடியிருக்கிற வேறு இது நீ சாகிறது வரையில் இந்த வீட்டை காலி பண்ணாத யாருக்கும் கொடுத்துடாத யார் சொல்கிறது கலைஞர் வந்து குஷ்ணகுமாரி சரிங்கண்ணே இப்போ இப்பதே இருக்கட்டும்ங்க நான் செத்தா அதில் தாங்க அவர் சொன்ன மாதிரி சாவேன் அப்படின்னு சொல்லிச்சு கண்ணு மலி மயங்கினது கண்ணீர் கசிந்தது அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது சரிம்மா நான் வரேன் இதுக்கடையில் ஒரு சின்ன செய்திம்மா அவங்கள்ட கேட்டுக்கிட்டேன்னு கேளு டிஆர் ராஜகுமாரி யாரோ ஒரு காரணி சொந்தக்காரங்க இந்த பொண்ணு டிஆர் மாதிரி யாரும் ஒரு கார் டிரைவரை லவ் பண்ணதாகலாம் சொன்னாங்களே அந்த காலத்தில் அது ஒன்றுமே ஆமையே என்னவே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இல்ல உங்களுக்கு கஸ்டமர் தான் சொல்ல வேண்டாமண்ணே கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு பெரியமாக மகதாது நீங்கள் கேட்குற கேள்வி தான் அதை நான் எப்படி சொல்கிறதுங்க அதே நேரத்தில் அந்த ஆள் ரொம்ப அழகாக இருப்பான் உங்க தாங்க இருப்பான் எனக்கு தெரியும் அந்த ஆளை பார்ப்பேன் அடிக்கடி எல்லோரும் கசு என் காதுக்கு வந்தது அதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நான் இல்லைங்க அது என்ன இருந்தாலும் என் உறவு பண்ணும் ரொம்ப நேர்மையானது இறக்க சிந்தனை உள்ளது ஏதோ அது எதுக்குமே ஆசைப்படாதது ஒன்று ஆசைப்பட்டுருச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சரிம்மா ஓகேம்மா பிஎஸ் ரோஜாவில் ராமண்ணாவுடைய ரெண்டாவது மனைவி நடிகை பிஎஸ் சிரோஜா அவங்க அட்ரஸ் கொடுக்க முடியுமான்னு நான் ஃபோன் நம்பர் தானேங்க நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை போய் பாருங்கள் அவங்க இப்போ வீட்டில் தான் ரெஜிஸ்டர் இருக்காங்க ஃபோன் நம்பரை வாங்கிட்டு டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியேறினேன் நீ இதே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி வந்து ஒரு ஒரு வாரம் கூடாது குசல்குமாரி இறந்து விட்டார் அப்படின்னு செய்து வந்துடுச்சு எப்படி பாருங்கள் இப்போத்தையும் பார்த்தது மாதிரி இருக்கு நேற்று ஒரு வாரம் ஓடி போச்சு இறந்து விட்டான்னு வந்துடுச்சு மனது கஷ்டமாக இருந்தது நான் எப்படி கலைஞர் கருணாநிதி மனுஷன் என்ன எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அது வேறு அதான் அது கவர்மெண்ட் பண்ண இல்லையா அதே மாதிரி ஜெயலலிதா எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அது வேறதான் சமாச்சாரம் நான் தனிப்பட்ட முறையில் நக்கீரன் கோபால்கிட்ட சொல்லி இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் ஏன்னா பேங்கில் இருந்து வர பணம் அஞ்சு லட்சம் டெபாசிட் கட்டினா அது எவ்வளோ வரும் பத்து நாள் செலவு கூட வராத அவரை சுற்றி ஒரு தம்பி யாரோ குடும்பம்லாம் இருக்குது நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் கோபால்கிட்ட சொல்லி நக்கீரன் கோபால்கிட்டன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சேர்த்து செத்து போச்சு பாவம் இதுதான் குச்சில குமாரியுடைய வரலாறு நடனம் லட்சியம்னு சொல்லி வாழ்க்கை பாடாகிட்டு போயிருச்சு இந்த குசுரகுமாரி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது இன்னொருத்தரவை எனக்கு நினைவு கூர்றாங்க அந்த இன்னொருத்தர் யாருன்னா சினிமா உலகத்தின் பிதாமகன் கே சுப்பிரமணியம் இதெல்லாம் நீங்கள் பல காலத்து ஆளுகளை பழைய காலத்து ஆளுகளை யாரும் மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் அவரை மறக்கவே முடியாது கே சுப்பிரமணியம் எனக்கு நினைவுக்கு வந்தார் அவருடைய மக பத்மா சுப்பிரமணியம் பெரிய டான்ஸர் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த டான்ஸரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பத்மா சுப்பிரமணியத்துக்கு அவங்க அப்பா பற்றி சொல்லணும்ல அவர் அந்த காலத்தில் மிகப்பெரிய டைரக்டர் பல பேர் அதிகமாக பிடிச்சிருக்காரு மிகச்சிறந்த டைரக்டர் வேறு அவர் ஒரு நிறைய படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆரம்ப காலம் நான் சொல்வது முப்பத்தாறு அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு எனக்கெல்லாம் அப்போ ஆறு வயது தான் இருக்கும் அப்படி ஒரு படம் எடுத்தார் என்ன படம்னா இந்த குழந்தைகள் மனம்னு ஒன்று இருக்கிற குழந்தைகள போய் கட்டி கொடுத்துருவாங்க அந்த காலத்தில் முதல்ல அந்த இது என் மனம் இதான்னு ரீசர்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிடுவா அந்த காலத்தில் ரொம்ப நடந்துட்டு பட நாட்டில் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு குழந்தை மனம் அப்படி ஒரு பொண்ணுக்கு அஞ்சு வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அவர் அவருக்கு கதை அது படம் வந்துடுச்சு அப்படி கல்யாணம் பண்ணி வச்சவங்க தவறுன்னு சொல்லி இவர் கண்டிக்கிறார் யார் கே சுப்பிரமணியம் அவரே தயாரிப்பு அவரே டைரக்டர் அவரே கதை வசனம் எல்லாம் வச்சு அது அந்த படம் ரெடியாகி ரிலீஸ் ஆக போகுது அதில் என்ன பண்ணினார்னா அருமையான கருத்து எது குழந்தை மனம் தவறுன்னு கண்டித்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு அதில் ஒரு பாதி படத்தில் வேறு நினச்சேன்னா அப்போ தான் சுதந்திரத்துக்கு எல்லோரும் போ போராடிக்கிட்டு இருக்க நேரம் இவர் சுதந்திரத்தில் வந்து ஒருவர் காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட யார் கேசபிரமணியன் உடனே நினைச்சாரு அந்த குழந்தை புரட்சி பண்ணிங்கிறது மாதிரி பாதி கதையை வந்து சுதந்திரத்துக்காக பாடுபடுறது கூட்டத்தை சேர்த்துக்க ஜெய் ஜே ஜெய ஜேன்னு போய்ட்டு அது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆகிப்போச்சு அந்த நேரத்தில் எல்லாரும் தான் சுதந்திரத்தாகத்திலே இருந்தாங்க இந்த படம் பாதி வந்து சுதந்திரத்துக்காக போராடுறது கொடி பிடிச்சி போகிறது இதெல்லாம் அதில் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டார் ஏன் படம் பிச்சுக்கிட்டு போகுது வெள்ளக்காரனுக்கு கோவம் வந்துடுச்சு அப்போ வெள்ளக்காரன்ல இருக்கேன் இதெல்லாம் நான் சொல்கிறது முப்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் உடனே யாரும் அந்த ஆள் கே சுப்பிரமணியம் புடுதான்ட்டான் முதல்ல அந்த படத்தை ஓட விடாமல் பேன் பண்ணு அப்படின்ட்டான் இது இவர் காதுக்கு உடனே எட்டிருச்சு யாருக்கே கேசு பண்ணணும் இவர் என்ன சார் படத்தை பண்ணி நிறுத்ததுக்கு முன்னாடி எங்கெங்கே எந்தெந்த தேட்டரெலாம் படம் வருது அங்கெல்லாம் காசு வாங்க வேண்டாம் ஜனங்களுக்கு ஃப்ரீ நான் அனௌன்ஸ் பண்ணுறான்ட்டா அனௌன்ஸ் ஃப்ரீ ஃப்ரீன்னா கேட்கணுமா உடனே எல்லா தேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல் வழிஞ்சு கூட்டம் கூடி எல்லாருமே பார்த்தது மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டாரு அவர் பணம் போட்டு எடுத்து அப்படி ஒரு புரட்சி செஞ்சவர் யார் இப்போ எங்கே பேர் பண்ணுறது இவரே போட்டு காட்டி மறந்து பிரிவுக்கு வச்சுக்கிட்டார் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டார் அப்புறம் அதில் ஒரு திருப்பி அப்படி புரட்சி பண்ண முறை அந்த காலத்தில் டைரக்டர் சினிமா உலகத்தின் பிதாமகன் கே சுப்பிரமணியம் பத்மாவையை நினைக்க வைக்கக்கூடாது யார் எம்ஜிஆர் பார்த்துட்டார் ஒரு கலை நிகழ்ச்சியில் அந்த பொண்ணு ஆடுறத கடத்தூர் கண்ணம்மாவுக்கு பிறகு சான்ஸ் அவர் வரைய சின்ன குழந்தை அம்பார் அது பிறகு ஒன்று ரெண்டு மூணு படத்துக்கள் நடித்தார் அவ்வளோதான் நம்ம பாலசந்தர் சார் அப்படி ஒரு படம் கமல்ஹாசனுக்கே எடுத்து ரிலீஸ் பண்ணார் ஓடிச்சு சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கி டாட் கோ